ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் காயத்ரி, ஷெஃப் அண்ட் ட்ரைனிங் சேனலுக்காக இன்றைக்கி வீட்லேயே எப்படி சிந்தாமணி சிக்கன் பண்ணலான்றதை பார்த்துடலாம். ரொம்ப மசாலா இல்லாமல், ரொம்ப காரம் அதிகமும் இல்லாமல் நம்ம ஒரு சிக்கன் ரெசிபி தான் இந்த சிக்கன் சிந்தாமணி. இதை எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை ஃபர்தராக பார்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லை நீங்கள் நார்மலாக வீட்டில் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போதுமானது. நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் பண்ண போகிறேன், ஸோ அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ரொம்பவே அதிகம்தான். இதில் தாளிக்கிறதுக்கு நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறோம். இதில் நம்ம கரம் மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, வெறுமனா சோம்பு மட்டும்தான் தாளிக்க போகிறோம். 15 to 16 காஞ்ச மிளகாய், நல்ல காரமாக இருக்க மிளகாவாக பார்த்து இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் மட்டும்தான் இந்த ரெசிபிக்கு ஃப்ளேவர் கொடுக்க போகுது. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவோம், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறீங்கன்னா 100 to 150 கிராம் அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே இது நல்லா வதங்கட்டும். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் இதெல்லாம் 1/2 கேஜி சிக்கனுக்கு பண்ணுறேன். நம்ம இதில் மசாலாஸ் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக மஞ்சள் பொடியும், சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் என்ன உப்பு ஆட் பண்ணுறீங்களோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்க சிக்கனை இந்த வதக்கின மிக்சர் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா எல்லா மசாலாஸ் கூடவும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுருங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், அந்த காஞ்ச மிளகாய் எல்லாமே எல்லா சிக்கன்லேயுமே படுற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அது வேக ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு 5 to 10 minutes தாங்க ஆகும். பார்த்தீங்கன்னா 5 to 10 minutes உங்களுக்கு நல்லா அந்த சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் ரிமூவ் ஆகி நல்லா வெந்து வருது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு உப்பு பத்தலைனா போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து இவ்வளோ தண்ணி வெளியில் வந்திருக்கு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் அவுட் ஆகணும். ஸோ அதில் இதுக்கப்புறம் நம்ம கேஸை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்லே இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆயாச்சு. அதே மாதிரி நம்ம ஊற்றின எண்ணெயும் அந்த மசாலாஸ்லேருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இதுக்கு மேலே ரொம்ப ரோஸ்ட் பண்ணாதீங்க, சிக்கன் ரொம்ப டஃப் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலையே பிச்சு போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான, ரொம்பவே டெலிஷியஸான, ரொம்பவே சிம்பிளான சிக்கன் சிந்தாமணி ரெடி. இது நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஸ்பைசினஸ் இல்லாத மாதிரியே தோணும், பட் இது நல்லாவே ஸ்பைஸியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much for watching this video. Have a great day. இன்னொரு வீடியோவோட இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். Thank you so much.